Hi friends, welcome back to my channel like Asfa World. புதுசோ பழசோ ட்ரெஸ்ல டேமேஜ் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்கள் பழைய ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, புது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். டிப் நம்பர் 1, ஸ்டிக்கரிங். இது வந்து என் பையனோட ரொம்ப புதுசுன்னு சொல்ல முடியாது, பட் அவன் என் பையன் வந்து யூஸ் பண்ணுற பேண்டு தான். அதில் வந்து முட்டிக்கிட்ட வந்து அவனுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு தான் இந்த ஸ்டிக்கரிங்கை வச்சு நான் வந்து அந்த டேமேஜை வந்து சரி பண்ணுறேன். இந்த ஸ்டிக்கரிங் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ஹவுஸில் கிடைக்கும். இது வந்து ஒன்றுமே பண்ண வேண்டாம். எந்த இடத்துல டேமேஜ் இருக்கோ அந்த இடத்துல அந்த ஸ்டிக்கரிங் வச்சு லைட்டாக ஒரு அயன் பண்ணால் போதும். அந்த ஹீட்டு வந்து அதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். அது வந்து நல்ல ஹீட் ஆகணும் இல்லை, நார்மல் ஹீட்டில் ஒரு 5 மினிட்ஸ் அந்த ஸ்டிக்கரிங் மேலே அப்படி நீங்கள் வச்சுட்டு இருந்தாலே போதும். இல்லை நான் வந்து இப்படி ஒரு 5 நிமிஷம் இப்படி வச்சுட்டு தேய்ச்சிட்ருக்கேன். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற அந்த ஸ்டிக்கர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து லைட்டாக நான் ஓப்பன் பண்ணி பார்க்குற பாருங்க. ஒரு சைடு ஒட்டிருச்சு, இன்னொரு சைடு ஒட்டலை. நான் அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணும்போது ஒரு சைடு தான் ஒட்டியிருக்கு. இப்போ வாங்க பார்க்கலாம். நான் மறுபடியும் ஒரு செகண்ட் தேய்ச்சிட்டு இப்போ நான் ரிமூவ் பண்ணி பார்க்குறேன். இப்போ நல்லா ஒட்டிக்கிச்சு. அந்த மேலே இருக்கிற பேப்பர் பாருங்கள் எப்படி ரிமூவ் ஆகிடுதுன்னு. நல்லா ஒட்டினா அந்த பேப்பர் ரிமூவ் ஆகும். இல்லை ஒட்டலை அப்படின்னானா நமக்கு அது தெரியும். மறுபடியும் வேணால் கொஞ்சம் ஹீட் பண்ணி அது மேலே தேய்ச்சோம்னா இந்த மாதிரி பேப்பர் வந்துடும். ஒட்டியாச்சு, டேமேஜ் இந்த இடம் தெரியல. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், தெரியவே மாட்டேங்குது இந்த இடத்துல டேமேஜ் இருக்காங்க. இப்போ நான் பேக் சைட் திருப்பி காமிக்கிற பாருங்கள். டிப்ஸ் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 2, இது இன்னொரு டேமேஜான ட்ரெஸ்ஸு. இதுவும் காலுக்கிட்ட தான் டேமேஜ் ஆயிருக்கு. குழந்தைங்க ட்ரெஸ்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா முட்டிக்கிட்ட தான் சீக்கிரம் டேமேஜ் ஆகும். இப்போ வந்து வேஸ்ட்டு கிளாத் எடுத்திருக்கேன் நான். இந்த வேஸ்ட்டு கிளாத்தில் வந்து ஸ்டிக்கரிங் இருக்குது. குழந்தைங்க ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கரிங் உள்ள ட்ரெஸ் இருக்கும் நம்மக்கிட்ட. தேவையில்லாத இருக்கிற ட்ரெஸ்ஸில் இந்த ஸ்டிக்கரிங்கை எடுத்து நமக்கு தேவைப்படுற இடத்துல வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இப்போ நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இது ஜீன் கிளாத்துங்கனால அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கலர் எடுத்திருக்கேன். அடுத்து எந்த இடத்துல ஓட்டை இருக்கோ அந்த இடத்துல இந்த ஸ்டிக்கரிங்கை வச்சுட்டு நான் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி மிஷின்லனா ஈஸியாக இருக்கும், கையிலங்கும் போது கொஞ்சம் கஷ்டம்தான் நமக்கு. இதே எம்ப்ராய்டிங் போட தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஈஸியாக இருக்கும், அந்த ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சும்மா காமிக்கிறதுக்கு வேண்டி நான் பிளாக் நூல் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த ஜீன் கிளாத்துங்கிறதுனால அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நூல் எடுத்துக்கிறேங்க. நான் இப்போ ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டேன். பேக் சைட் வழியாக எடுத்து அந்த ஸ்டிச்சிங்கை வந்து லாக் பண்ணிக்கிறேங்க. ஃப்ரண்ட் சைட் போட வேண்டாம், அப்படியே அசிமத்திரியும். அதனால் பேக் சைடு இந்த மாதிரி நாட் போட்டுக்கிறேங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம முன்னாடி பார்க்கலாம் வாங்க. முடிச்சுட்டோம். இதாக ஃபினிஷிங் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கலர் எடுத்துக்கிறங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 3. இதுக்கும் நான் ஆல்ரெடி ஒரு பீஸ் அதுலேருந்தே கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்டிக்கரிங் தான் நான் ஒட்ட போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் அந்த கிளாத் கம் இருக்கு இல்லைங்களா, இல்லைனா ஹார்ட் க்ளூ அந்த மாதிரி கம் இருந்தாலும் ஓகே. நான் வந்து வேறு ஒரு கம் வச்சு தான் போட்டி காமிக்கிறேன். அந்த துணி கம் இருக்கும் இல்லைங்களா, அந்த துணிக்குன்னு ஒட்டுவாங்க. அந்த கம்மும் உங்களுக்கு வந்து மட்டும் பட்டன் ஹவுஸ்லேயே கிடைக்கும். நீங்கள் இந்த துணியெல்லாம் ஒட்டுறதுக்கு இந்த ஸ்டிக்கரிங்கெல்லாம் ஒட்டுறதுக்கு தருவாங்க. நீங்கள் ஹார்ட் க்ளூவாக இருந்துச்சுன்னா டைரெக்டாகவே ஒட்டிக்கலாம், எந்த விதமான ஹீட்டும் பண்ண வேண்டாம். நான் இப்போ இந்த ஸ்டிக்கரிங்கில் வந்து கம் வச்சுருக்கனால ஒரு மேலே மட்டும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அந்த அயன் பாக்ஸ் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அந்த 5 மினிட்ஸ் அதுக்கு இந்த ஸ்டிக்கரிங் மேலே வச்சுக்கலாம். அவ்வளோதான், இதுவும் முடிஞ்சு வேலை. இந்த 3 டிப்பில் உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்கோ அந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே என்னோடய பையனோட டேமேஜ் ஆன பேண்ட்டு. இதை வந்து நான் எப்படி ரீஆல்ட்ரேஷன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாமே நான் ஹேண்டில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணது, அப்புறம் கம் ஒட்டினது, அப்புறம் ஸ்டீம் மைனிங் பண்ணது. இந்த 3 டிப்ஸில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.